இந்த வீடியோவோட டம்ளைன் பதிவில் வந்துருப்பீங்க. எஸ் இப்போ புதுசாக லான்ச் ஆயிருக்க ஹீரோவோட தரப்புலேருந்து ஹார்லேவாக இருக்கட்டும், இல்லைனா வந்து பஜாஜ் ஆட்டோஸோட தரப்புலேருந்து வந்த ட்ரைம்போட பைக்காக இருக்கட்டும், தயவுசெய்து ரெண்டு பைக்குமே வாங்காதீங்க. அதுக்கான அஞ்சு காரணத்தை நான் சொல்கிறேன், ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ ஆரம்பிக்கிறது முன்னாடி ரெண்டு டிஸ்க்ளைமர் மட்டும் தான், நான் எந்த விதமான ஒரு யூடியூபருக்கும் இல்லை ஒரு தனிப்பட்ட ஒரு பைக் பிராண்டுக்கும் ஹேட்டர் ப்ரமோட்டர் கிடையாது, ஜஸ்ட்டு ரியல் ஸ்டாட்டிஸ்டிக் பற்றி சொல்ல போகிறேன். ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க, சரிங்களா? ஸோ வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவில் நான் என்ன பற்றி பார்க்க பேச போகிறேன் அப்படின்னா, ஸ்பெக்ஸையோ இல்லை வந்து லுக்ஸையோ பற்றி பேச போகிறது கிடையாது, ஜஸ்ட்டு அவங்க யூஸ் பண்ணுற மார்க்கெட்டிங் டூலும் சரி, இந்த ப்ரைஸுக்கு இந்த ஸ்பெக்ஸில் இருக்கிறது ஒர்த்தா, ஐ மீன் இந்த ப்ரைஸ் கொடுக்கறது ஒர்த்தா மட்டும்தான் பார்க்க போகிறேன், சரிங்களா? ஸோ பார்க்கலாம். பாயிண்ட் நம்பர் ஒன் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, பிராண்ட் நேம் ஹார்லேயாக இருக்கட்டும் இல்லை ட்ரையம்ப்னு பேர் அடிச்சதாக இருக்கட்டும், அடித்த உடனே அதை வாங்கணுன்ற எந்த கட்டாயமும் கிடையாது. அப்படி அது இருக்கிற ஒரே ரீசனுக்காக அதை வாங்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா ரொம்ப 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 தப்பு, சரிங்களா? இது ஏன் நான் முதல் காரணமாக இதை வாங்க வேணாம்னு சொல்லிட்டு வச்சேன் அப்படின்னா, இதே ஹைப்பு தான் வந்துட்டு பிஎம்டபிள்யூக்கும் வச்சாங்க. என்ன பண்ணாங்க அப்படின்னா, டிவிஎஸும் பிஎம்டபிள்யூ கொலாப் பண்ணி R32 வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஆனால் இப்போ அதில் ஒரு பெரிய நமக்கு ஒரு அட்வான்டேஜ் என்ன வந்து அப்படின்னா, நீங்கள் பிஎம்டபிள்யூவோட R32 அப்புறம் வந்து டிவிஎஸ்ல இருக்க R32 பார்த்தீங்க அப்படின்னா சிமிலராக இருக்கும். ஸோ நீங்கள் எந்த இடத்துல பைக் வாங்கினாலும் சரி, அது வந்துட்டு பிஎம்டபிள்யூ பைக் தான். ஏன் அப்படின்னா டிவிஎஸ் தான் அதை கொலாபரேட் பண்ணி கூப்பிட்டு, சரிங்களா? ஸோ எக்காரணத்து கொண்டும் ஒரு பிராண்ட் நேம்க்காக மட்டும் வாங்கிடாதீங்க, ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். இதான் வந்து பயங்கரம் ஹைப் ஏற்றிட்டு இருக்காங்க. ஸோ பிராண்ட் நேம்க்காக வாங்கிடாதீங்க, ஓகேங்களா? ஸோ ஓகே, மூவ் ஆன் டு செகண்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அதே டேக்லைன் தான், வி கிவிங் அஃபோர்டபுள் ட்ரையம் அஃபோர்டபுள் ஹார்லே. இந்த டேக்லைனுக்கு மட்டும் ஏமாந்துடாதீங்க. ஏன் நான் ரெண்டாவது பாயிண்ட்டாக வச்சேன் அப்படின்னா, இப்போ நீங்கள் ஒரு அஃபோர்டபுள் ரேட் அப்படின்னு சொல்லும் போது நீங்கள் உங்களோட பாக்கெட்டில் இருக்க பணத்தை வச்சு நீங்கள் அதை அஃபோர்டபுள்னு பார்க்கக்கூடாது. இப்போது அந்த கம்பெனி சார்பாக அவங்க அந்த பைக்கை எப்படி பார்க்குறாங்க அப்படின்றது தான் பார்க்கணும், சரிங்களா? ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி ட்ரையம்போட அஃபோர்டபுள் பைக் ரேட்டை கிட்டத்தட்ட 10 lakhs 12 lakhs கிட்ட தான் ஆரம்பிச்சுது, சரிங்களா? ஸோ ட்ரையம்பை பொறுத்த வரைக்கும் அது இந்தியாவில் லான்ச் ஆனாலும் சரி இன்டர்நேஷனல் லான்ச் ஆனாலும் சரி, ஒரு 8 lakh வந்து மினிமம் பேஸ் பாயிண்ட்லாம் ஆரம்பிச்சு தான் வந்து அவங்களோட ஒரு அஃபோர்டபுள் பைக்ஸே அவங்க வந்து வச்சுருந்தாங்க. ஸோ ட்ரையம்பை பொறுத்த வரைக்கும் இந்த 2 லட்ச ரூபாயிலேருந்து 3 லட்ச ரூபா இருக்கட்டும், இல்லை ஹார்லேவோட பைக்ஸ் எல்லாமே தெரியும், 10 lakhலேருந்து ஆரம்பிக்கும், 10-12 lakhsலேருந்து ஆரம்பிக்கும். மினிமமே எனக்கு தெரிஞ்சு நான் பார்த்து கடைசி ரேட் வந்து 8 lakhலேருந்து ஆரம்பிச்சு, அதே மாதிரி ட்ரையம் மாதிரி தான் ஆரம்பிச்சுது. ஸோ எப்படி பார்த்தாலும் இவங்க ரெண்டு கம்பெனிலையுமே வந்துட்டு அவங்களுக்கு அஃபோர்டபுள்னு பார்க்கும்போது 10-12 lakhs தான் மினிமமாக இருக்குது. ஆனால் இவங்க எந்த அளவுக்கு சீப்பாக தரணும்னு சொல்லிட்டு இவங்க உள்ளே வந்திருக்காங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட 3 lakhs கொடுத்துருக்காங்க ரெண்டு பைக்கையும், சரிங்களா? ஸோ இதில் மிகப்பெரிய சிக்கல் என்ன அப்படின்னா, இவங்க இவங்களோட மேனுஃபேக்சர்ஸ் கிட்ட, அதாவது இம்போர்ட் பைக்ஸாக இல்லாமல் தமிழ்நாட்டில் இருக்கிற ஹீரோவாக, ஐ மீன் இந்தியாவில் இருக்க ஹீரோவோட ஸ்பேர் பார்ட்டாக இருக்கட்டும், அப்படி இந்தியாவில் இருக்க பஜாஜோட ஆட்டோ பார்ட்ஸ் வச்சு தான் ஹார்லேவையும் ட்ரையம்பையும் ரெடி பண்ணுறாங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த பைக்கு வந்து ரெடி பண்ணுறது ட்ரையம் கிடையாது, ட்ரையம்போ ரெடி பண்ணுறது வந்து பஜாஜ், ஹார்லே ரெடி பண்ணுறது ஹீரோ, சரிங்களா? ஸோ டேக்லைன் மட்டும்தான் அவங்க ட்ரையம் அண்ட் ஹார்லேன்னு வச்சுருக்காங்க, ஓகேங்களா? சரி, கொஞ்சம் குழப்பமாக இருந்தாலும் தெளிவாக சொல்கிறேன். இப்போ ஒரு பெரிய கம்பெனி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ கேஎஃப்சி மாதிரி ஒரு கம்பெனி வந்து நீங்கள் வாங்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா அவங்க கேஎஃப்சி வாங்க முடியாது, ஆனால் அவங்க நேம் போர்டு வச்சு நீங்கள் சம்பாதிக்கலாம். அது வந்து ஃப்ரான்ச்சைஸ் சொல்லுவாங்க, மறைமுகமாக இங்கே ஒரு ஃப்ரான்ச்சைஸ் தான் வந்து நடந்துகிட்டு இருக்கு. ஸோ தயவு செஞ்சு இந்த ஒரு டேக்லைனுக்காக மட்டும் அஃபோர்டபுள் பைக் இன் ட்ரையம் அண்ட் ஹார்லின்னு சொல்லிட்டு மட்டும் வாங்கிடாதீங்க. ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, இது வந்து இருக்கிறதுலே ரொம்ப முட்டாள்தனமாக நான் ஃபீல் பண்ணுறேன், சரிங்களா? ஸோ ஓகே, மூவ் ஆன் டு தேர்ட் பாயிண்ட். என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, சர்வீஸ் காசு தான். எல்லாருமே பைக்ஸை பார்த்த உடனே அவங்க லுக்ஸ்லேயும் அந்த ப்ரைஸ் சொல்லி ஏமாந்துருவாங்க. தயவு செஞ்சு சர்வீஸ் காஸ்ட்டை மனசில் வச்சுட்டு வாங்குங்க. ஏன்னா நீங்கள் எவ்வளோ லட்சக்கணக்கில் செலவு பண்ணி ஒரு நீங்கள் ஒரு பைக்கை வாங்கினாலும் சரி, சர்வீஸ், நீங்கள் சர்வீஸ் பண்ணுறதுக்கு உங்கள் கையில் பைக்கு, ஐ மீன் காசு இல்லை அப்படின்னா, உங்கள் பைக் சர்வீஸ் பண்ணுறதுக்கு உங்கள் கையில் காசு இல்லை அப்படின்னா, நீங்கள் வாங்குறது ஜீரோ வேல்யூ தான், சரிங்களா? ஃபார் எக்ஸாம்பிள், நான் பார்த்துருக்கேன் இந்த கேடிஎம்லாம் டியூக்கில் எடுப்பாங்க தெரியுமா, பசங்க தாராளமாக 3-3.5 lakhs செலவு பண்ணி எடுத்துருவாங்க, ஆனால் சர்வீஸ்க்கு போனப்போ கிட்டத்தட்ட வந்து 8-10,000 சார்ஜ் பண்ணுவாங்க, அவங்களால முடியாது. நான் சொல்லுறது கேடிஎம்க்கு, கேடிஎம் பஜாஜ் கொலாபரேஷன் கொஞ்சம் ஷேர்ஸ் வச்சுருக்காங்க, அவங்களுக்கே அவ்வளோ ரேட் ஆகுது, ஓகேங்களா? ஸோ சர்வீஸ் காசு பொறுத்த வரைக்கும் எந்த அளவுக்கு இவங்க ஹைப் ஏற்றுவாங்கன்றது தெரியாது. நான் ஏன் சர்வீஸ் காசை முக்கியமாக சொல்கிறேன் அப்படின்னா, ஹீரோ தரப்புலேருந்து முழுசான ஒரு அறிக்கையும் வரல, அந்த ஹார்லே வந்துட்டு நாங்கள் தான் சர்வீஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு எந்த தரப்பும் வரல. அதே மாதிரி பஜாஜ் தரப்புலேருந்தும் ட்ரையம்ப் நாங்கள் தான் வந்துட்டு சர்வீஸ் பண்ணுவோன்ற எந்த அஃபிஷியல் நியூஸும் வரல. ஒரு வேளை நீங்கள் ட்ரையம்பில் வந்துட்டு பைக்கை வாங்கிட்டு நீங்கள் ட்ரையம்பில் சர்வீஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் சர்வீஸ் காசு எங்கேயோ போகும், கிட்டத்தட்ட வந்து ஸ்டார்டிங் ப்ரைஸும் உங்களுக்கு 10-12,000 போகும் நம்பலை அப்படின்னா, ஜஸ்ட்டு நீங்கள் பிஎம்டபிள்யூவோட ஆர்த்திரன் எடுத்துக்கோங்க. அங்கே நீங்கள் போய்ட்டு பிஎம்டபிள்யூ நீங்கள் வாங்கினீங்க அப்படின்னா 3.5 lakhs தான் நீங்கள் வந்து வாங்கினது இல்லை. ஆல்மோஸ்ட் இப்போ நான் பார்த்துருக்கோம் 3.15 lakhsன்னு நினைக்கிறேன், ஓகேங்களா? ஸோ நீங்கள் வாங்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் பிஎம்டபிள்யூ சர்வீஸ் பண்ணிக்கலாம். ஆனால் சர்வீஸ் காசு வந்து 10-15,000 கிட்ட ஆகும், மினிமம் சர்வீஸ் காசு வந்து 8,000, சரிங்களா? ஜஸ்ட்டு வாட்டர் வாஷு,
கிளச் ஆயில் அந்த மாதிரி விஷயங்கள் மட்டுமே வந்து உங்களுக்கு வந்து 8000 கிட்ட ஆகுது, ஃபுல் சர்வீஸ் பண்றதுக்கு 10000 கிட்ட ஆகுது. ஸோ இப்போ ட்ரைம் மாதிரி ஒரு கம்பெனி நினச்சி பாருங்க, கிட்டத்தட்ட ப்ரீமியம் வெஹிகிள்ஸ் மட்டுமே பார்த்த வண்டிக்கு சர்வீஸ் காஸ்ட் வந்து ஹையாக தான் வைப்பாங்க. ஏன்னா எண்ட் ஆஃப் த டே வந்து சம்பாரிச்சு தான் ஆகணும். ஒரு அஃபோர்டபுளாக உங்களுக்கு ஒரு பிராண்டான ஒரு பைக் கொடுக்கறதுல யாருக்குமே வந்து இஷ்டமே கிடையாது. ஏன்னா ஹார்லே வந்துட்டு உங்களுக்கு தெரியும் எவ்வளோ பெரிய ஒரு பிராண்ட்னு சொல்லிட்டு, அவங்ககிட்ட இருந்து ஒரு 2 லட்சம் ரூபா ஒரு வண்டி வருது அப்படின்னு யோசிக்கணும், எதுக்கு நம்ம அவனுக்கு 2 லாக்ஸ் கொடுக்குறான்னு சொல்லிட்டு. இது ட்ரையம்ப்னு மட்டும் கிடையாது, ட்ரையம்ப் ஹார்லே பெனலி கூட நல்லா விட்டாங்க, அவங்க 2 லாக் 50,000 ஒரு பைக் விட்டாங்க. அதுக்கப்புறம் டிவிஎஸ் ஐ மீன் டிவிஎஸ் கொலாபரேட்டிவ் விட்டு பிஎம்டபிள்யூ விட்டாங்க. ஸோ எல்லாரும் என்ன பண்றாங்க அப்படின்னா ஒரு லக்ஸரி பிராண்டுக்கு ஒரு இன்ட்ரோ மாதிரி கொடுக்குறாங்க. இன்ட்ரோ மாதிரி வச்சு சர்வீஸ் காஸ்ட்ல வந்து எல்லாம் பிடிங்கிறாங்க சரிங்களா. ஸோ இது வந்து மைண்ட்ல வச்சுக்கோங்க ஓகேங்களா. ஸோ மூவ் ஆன் டு ஃபோர்த் ஒன். ஃபோர்த் டாபிக் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா வந்து ஸ்பேர் பார்ட் காஸ்ட் தான். சி நீங்க என்னதான் வந்து ஒரு இந்தியன் மேனுஃபேக்சர் வந்துட்டு ஒரு பார்ட்ஸை வந்து ரெடி பண்ணாலும் சொல்றேன், ஒரு ஹீரோ வந்து ஒரு ஹார்லி ரெடி பண்ணாலும் சரி, பஜாஜ் சேர்ந்து ஒரு ட்ரையம்ப் ரெடி பண்ணாலும் சரி ஓகேங்களா. ஸோ மேலே ஒட்டுற டேக் லைனை பொறுத்தா என்ன பார்ட்ஸ்னே வந்து முடியும். நீங்கள் என்ன தான் நீங்கள் வந்து கிளைம் பண்ணலாம், இந்தியன் பார்ட்ஸ் கிளைம் பண்ணாலும் மேலே வச்சிருக்க ஃப்ரான்ச்சைஸ் ஒரு பேர் ட்ரையம்ப் அண்ட் ஹார்லின்றதுனால இதை வச்சு அவங்க சர்வீஸுக்கு ஐ மீன் ஸ்பேர் பார்ட்ஸுக்கு பயங்கரமான காசு அடிப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு அப்பாச்சி வந்து 1.5 லட்சம் ரூபா கொடுத்து வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. சரிங்க, அப்பாச்சி R3 வச்சுக்கோங்க, டிவிஎஸோட R3 வச்சுக்கோங்க. அங்கே போய் நீங்கள் வாங்கினீங்க அப்படின்னா டிவிஎஸோட கொலாபரேஷன் இருக்கிறதுனால நீங்கள் அந்த அப்பாச்சியோட ஒரு பிரேக் பிளேட்டை வந்து அந்த ஏபிஎஸ் பிரேக் பிளேட்டை வந்து நீங்கள் ஒரு 2,500-3,000 வாங்கிடலாம். ஆனால் அதே வண்டியை நீங்கள் பிஎம்டபிள்யூ கிட்ட வாங்கினீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து 8-10,000 ஆகும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பிராண்டிங் நம்மளே டிவிஎஸ் கிட்ட ஏன் கம்மியாகுது அப்படின்னா அவங்க பிஎம்டபிள்யூவோட பிராண்டு ஐ மீன் ஃப்ரான்ச்சைஸ் எடுக்காமல் எங்களுக்கு அந்த மாடலை கொடுங்கன்னு சொல்லிட்டு தனியாக ஒரு வந்து மிமிக் பண்ணி எடுத்துக்கிட்டாங்க ஓகேங்களா. ஸோ நாங்கள் தான் மேனுஃபேக்சரிங் பண்ணிட்டு எனக்கு சொல்லி எடுத்துக்கிறாங்க. ஆனால் இந்த வேலையை ஹீரோவும் பஜாஜும் பண்ணல, ஏன்னா மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி தான். யாருமே வந்துட்டு ட்ரைம் மாதிரி ஒரு பைக்கை வச்சுட்டு பஜாஜ் ட்ரைம்னு சொன்னால் யாரும் வாங்க போகிறது கிடையாது. அதே மாதிரி ஹார்லி ஹீரோ ஹார்லின்னு போட்டால் யாரும் வாங்க போகிறது. ஸோ என்ன பண்ணாங்கன்னா ஃப்ரான்ச்சைஸ் மாதிரி வச்சிருக்காங்க. ஸோ நீங்கள் ஸ்பேர் பார்ட் வாங்க பார்த்தீங்க அப்படின்னா ட்ரைம்கிட்டே வாங்குற மாதிரி தான் இருக்கு. ஸோ மைண்டில் வச்சுக்கோங்க, அது மட்டும் கிடையாது ஹீரோவோட சர்வீஸ் பற்றி சொல்லவே தேவையில்ல, அவங்க பைக்கை அவங்க சரி பண்ண தெரியாது, நிறைய கம்ப்ளைண்ட் வரும். ஸோ எந்த அளவுக்கு சர்வீஸ் அண்ட் ஸ்பேர் பார்ட்ஸ் இருக்கும் அப்படின்றது மிகப்பெரிய கேள்விக்குறி தான். ஆனால் ஸ்பேர் பார்ட்ஸ் கண்டிப்பாக ஹை லெவல் ரேட் தான் வச்சிருக்கோம். ஏன்னா நீங்கள் வாங்க போகிறது 400cc வெஹிக்கல் சரிங்களா. ஸோ மைண்டில் அதை வச்சுக்கிட்டு வாங்க எவ்வளோ செலவாகுன்றது மட்டும் பார்த்துக்கோங்க ஓகேங்களா. ஓகே மூவ் ஆன் டு நெக்ஸ்ட் டாபிக். அஞ்சாவது வைக்க போகிற காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் தான். மோஸ்ட் அஃபோர்டபுள் அப்படின்னு சொல்லிட்டு 3.5 லாக்ஸ் வந்து கூப்பிட்டுருக்காங்க. என்னன்னா 3.5 லாக்ஸ் சொல்கிறேன் அப்படின்னா, சி வந்துட்டு நீங்கள் ஒரு பைக் வந்து ஒரு வெளில வரப்போ சொல்கிறேன், ஒரு மேனுஃபேக்சர்லேருந்து ஐ மீன் ஒரு மேனுஃபேக்சரிங் யூனிட்ல வெளில வரும்போது ஒரு ரேட் இருக்கும். அதுக்கப்புறம் இன்சூரன்ஸு, அதுக்கப்புறம் வந்துட்டு எல்லாமே சேர்த்து ரோட் டேக்ஸ் எல்லாமே சேர்த்து கிட்டதான் 3 லாக்ஸ் கிட்ட வரும். ட்ரைம் பண்ண சொல்கிறாங்க அப்படின்னா 2,80,000 ரூபாக்குள்ளே முடிக்கணும்னு சொல்லுவாங்க. எனக்கு தான் 2,80,000 ரூபாக்குள்ளே முடிக்கவே முடியாது. ஏன்னா வந்துட்டு நம்ம கிட்டத்தட்ட அந்த பிராண்ட் வேல்யூக்கான காசு நம்ம கொடுத்து தான் ஆகணும், இது வந்து இன்க்ளூட் ஆகுதுன்றதுனால எனக்கு தெரிஞ்சு 3 லாக் கிட்ட வரும். கிட்டத்தட்ட வந்து 2.90 கிட்ட ட்ரைம் போகிறோம். ஹார்லி 3 வந்து கண்டிப்பாக ரீச் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமாக இருக்குது. அது மட்டும் கிடையாது, இங்கே தான் வந்து பசங்க பண்ணுற பெரிய தப்பு என்ன அப்படின்னா இஎம்ஐ ஆப்ஷன் போடுவாங்க. நான் மறுபடியும் சொல்கிறேன், என்னதான் வந்து ஒரு அஃபோர்டபுள் பைக் வந்துட்டு ஒரு பெரிய பிராண்ட்லேருந்து வந்தாலும் சி எனக்கும் அது ரொம்ப பிடிக்கும் தான். எனக்கும் அந்த 3 லட்சம் ரூபா படம் எனக்கும் ஆசையாக தான் இருந்தது. என்னடா 10 லட்சம் ரூபாய்க்கு வித்துட்டு இருந்த வண்டி வந்துட்டு அந்த பிராண்ட் வந்து கொடுக்குறானே வரும்போது ஒரு கெத்து ஒரு பெருமை நம்ம கூட என்றைக்குமே இருக்கும், தப்பே கிடையாது சரிங்களா. என்றைக்குமே பெருமை இங்கே இங்கே இருக்கும் இருக்குது, பிரச்சனை கிடையாது. இங்கே மேலே தாண்டது தெரியுமா, அங்கே தான் பிரச்சனையாக ஆரம்பிக்கும். ஏன்னா நம்ம கண்ணை மறைச்சு சரிங்களா. ஸோ 3 லட்சம் ரூபாய்க்கு வந்து ஒரு வண்டி வாங்கணும் அப்படின்னா நம்மளோட ஆனுவல் இன்கம் கிட்டத்தட்ட 5 லாக்ஸ் அபோவ் இருக்கணும் ஓகேங்களா. ஸோ இப்போ என்னையே எடுத்துக்கோங்க, நான் வந்து அப்பாச்சி வந்துட்டு 160 தான், 4V தான் வச்சிருக்கேன். அதோட ப்ரைஸ் வந்து 1,30,000 ரூபாய். நான் வந்து 2021 மாடல் வாங்கினேன் ஓகேங்களா. ஸோ எனக்கு அது வாங்குறப்ப பெருசாக தெரியல, அந்த 1.5 லட்சம் ரூபாய் கொடுத்து வாங்கும்போது ஐ மீன் இஎம்ஐல போட்டுவாங்க. நான் வந்து 33,000 இஎம்ஐ ஐ மீன் இனிஷியல் கட்டிட்டு அதுக்கப்புறம் வந்து 5,600 மாதம் மாதம் கட்டிட்டுருக்கேன் 2 வருஷத்துக்கு ஓகேங்களா. எனக்கு இதுவே வந்து பெரிய பேர்னாக தெரியுது. இத்தனைக்கும் என்னோட இன்கம் வந்து 3 லாக்ஸ்க்குள்ளே தான் இருக்குது. ஆனால் எனக்கு அதுவே வந்து எனக்கு கஷ்டமாக இருக்குது சரிங்களா. ஸோ நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா உங்களோட இன்ஹான்ஸ் சேலரியோட ஆனுவல் இன்கம் வந்து 5 லாக்ஸ் கிட்ட இருந்தால் மட்டுமே அந்த வெஹிக்கிளை எடுங்க. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா இனிஷியல் கட்டி எடுக்கிறப்போ ரொம்ப அதிகமாகும். சி யாருமே வந்து இஎம்ஐ வந்து ப்ரிஃபர் பண்ண மாட்டாங்க, ஈவன் நீ ஆல்சோ நாட் ப்ரிஃபரபிள். ஏன்னா சரி அந்த வழி எனக்கு தெரியும், முடியாத பட்சத்தில் நம்மளுக்கு தேவைன்ற பட்சத்தில் நம்ம வந்து இஎம்ஐ வந்து போடணும், ஒரே ஒரு ஆப்ஷன் மட்டும்தான் இருக்குது சரிங்களா. அதை வந்து நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னா 99% டெபிட்லையும் 1% கிரெடிட்லையும் இருக்கணும். ஆனால் நம்மளோட வாழ்க்கை 99% கிரெடிட் நம்பி 1% டெபிட் நம்பி இருந்துட்டுருக்கு. ஸோ கான்சியஸாக இருங்க சரிங்களா. ஸோ நீங்கள் இஎம்ஐ போட்டு வாங்குற மாதிரி இருந்தீங்க அப்படின்னா இந்த பைக்கு தயவு செஞ்சு வாங்கிடாதீங்க. ஏன்னா இனிஷியல் கிட்டத்தட்ட 1.5 லட்சம் ரூபாய் கட்டுற மாதிரி இருக்கும், அடுத்த 1.5 லட்சம் ரூபாய் கட்டுறது ஒரு 2 இயர்ஸ் ஆகிடும். நான் வந்து க்ளீனாகவே சொல்கிறேன், நான் எந்த அளவுக்கு ரொம்ப ஃபீல் பண்ணி சொல்கிறேன் அப்படின்னா உங்களுக்கு 2 வருஷத்துக்கு ஏதாவது கமிட்மெண்ட் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக சேர்த்து வைக்க முடியாது. சும்மா ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்கன்னா, நீங்கள் 1.5 லட்சம் ரூபாய் கட்டுறீங்க, மீதி 1.5 லட்சம் ரூபாய் இஎம்ஐ கட்டுறீங்க, 3 லட்சம் ரூபாய் பைக்னு வச்சுப்போம், இஎம்ஐ சேர்த்து 3 லட்சம் 15,000 ரூபாய் 3 லட்சத்து 15,000 ரூபாய் வச்சுக்கோம், 3.15 வச்சுப்போம்.
கிட்டத்தட்ட நீங்கள் வந்து ஒரு மாதத்துக்கு 8,000 ரூபாய் கட்டுற மாதிரி இருக்கும். 2 வருஷத்துக்கு நீங்கள் எவ்வளோ கட்டுறீங்கன்னு பார்த்துக்கோங்க சரிங்களா. கிட்டத்தட்ட நீங்கள் 1,15,000 ரூபாய் எக்ஸ்ட்ரா கட்டுறீங்க. சரி, அது 2 வருஷம் கழிச்சு உங்ககிட்ட இருந்தால் நீங்கள் எவ்வளோ பண்ணலான்றது பார்த்துக்கோங்க. அதே மாதிரி உங்களுக்கு ஒரு பைக் ரொம்ப ஆசை, பைக் ரொம்ப பேஷனாக இருக்கீங்க, ஆசைப்பட்டீங்க அப்படின்னா இட்ஸ் அண்டர் யுவர்ஸ் தான் நீங்கள் இஎம்ஐ போட்டு எடுக்கிறது. அது உங்களோட விருப்பம், உங்களுக்கு குடும்ப சுதந்திரம். என்னோட பர்சனல் ஒப்பீனியன் என்ன அப்படின்னா, இஎம்ஐ ஆப்ஷன் போட்டு அந்த பைக் எடுக்கிற அளவுக்கு அந்த பைக் அவ்வளோ சீன் கிடையாது. நான் அடுத்த டாப்பிக்கில் நான் சொல்கிறேன் சரிங்களா. ஸோ இதை மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ மூவ் ஆன் டு நெக்ஸ்ட் டாபிக். 6வது டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, 5 சொன்னால் நினைக்காதீங்க, இது 5 வந்து காமன் சரிங்களா, 6வது வந்து கொஞ்சம் எக்ஸ்க்ளூசிவ் சம்மரியாக இருக்கும். ஸோ 6வது டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அது ஒரு 400cc வண்டி. எனக்கு தெரிஞ்சு இந்தியன் ரோடில் 400cc வண்டிக்கு எந்த வேல்யூமே கிடையாது. அது 3,50,000 ரூபாய்க்கு ஒரு 400cc வண்டி வச்சு நீங்கள் என்ன பண்ண போறீங்கன்னு தெரியல. ஏன்னா ரெண்டு தரப்புலேருந்தும் 400cc கொடுக்குறாங்க. 440cc வந்து ஹார்லிலேருந்தும், 400cc ட்ரையம்ப்லேருந்தும் வந்து கொடுத்துட்ருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்துட்டு எந்த அளவுக்கு அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றது குறித்து எனக்கு எந்த ஐடியாவும் கிடையாது. எண்ட் ஆஃப் த டே நம்ம யாருமே வந்து 130, 150 வந்துட்டு ஹைவேல க்ரூஸ் பண்ண போகிறது கிடையாது. அங்கே இப்போ ஸ்பீட் கன்ஸில் வச்சு ஆரம்பிச்சிட்டாங்க சரிங்களா. எப்படி பார்த்தா ரோட்டில் போகும்போது 40-60 போகிறீங்க, ஹைவேல போகும்போது 60-80 போகிறீங்க. நீங்கள் என்ன தான் எவ்வளோ பெரிய ரைடராக இருந்தாலும் சரி, நம்ம இந்தியன் ரோட்ஸில் 126 கிலோமீட்டர் தான் வந்து ஹை ஸ்பீடே ஓகேங்களா போகிறதுக்கு. அந்த 126 கிலோமீட்டர் ஹை ஸ்பீடே தொட முடியாது நம்ம ஹைவேல. ஏன்னா அப்படி தான் போயிட்டு இருக்கு. சில யூடியூப் வச்சுட்டு இருக்க கோளாதுங்க தான் வந்து அப்படி பண்ணிட்டு இருக்கீங்க தவிர, மற்றபடி ஒரு காமன் மேனுக்கு எந்த வகையில் யூஸ் ஆகாது. ஒருவேளை நீங்கள் ட்ராக்ல ஓட்டுறதா இருந்தால் வேணா இந்த பைக்ஸ் உங்களுக்கு வேணா யூஸ்ஃபுல்லாக இருக்குமே தவிர, ஒரு 400cc ஓவர் பவர்டு. அதே மாதிரி என்னை பொறுத்த வரைக்கும் எந்த பைக்ஸுமே வந்து தப்பே கிடையாது. அதுக்கான பர்பஸ் பொறுத்து தான் இருக்கு. எனக்கு வந்து ஹைபூசாவும் பிடிக்கும், அதே மாதிரி எக்ஸ்எல்லும் பிடிக்கும் சரிங்களா. அந்த தகுதிக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து வாங்கி வச்சுக்கணும் ஓகேங்களா. ஸோ அதோட நீங்கள் மீட் பண்ணி வச்சுக்கோங்க ஓகேங்களா. 7வது ஒரு பாயிண்ட் சொல்கிறேன், முக்கியமான ஒரு பாயிண்ட் என்ன அப்படின்னா, எக்காரணத்துக்கு ஒன்றும் தயவு செஞ்சு சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர்ஸ் வந்து சொல்கிறத அப்படியே பிளைண்டாக நம்பாதீங்க. இன்க்ளூடிங் இந்த வீடியோ எனக்கு பிடிக்கலனா நீங்கள் கேட்க வேணாம், எந்த அதான் அவசியமும் கிடையாது. நான் எந்த வீடியோ ஏன் சொல்கிறேன், நான் எந்த யூடியூப் வீடியோ பார்த்தாலும் அவங்க சொல்கிற விஷயம் என்ன அப்படின்னா, மோஸ்ட் அஃபோர்டபுள் பைக் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் மோஸ்ட் அஃபோர்டபுள் பைக் சொல்கிறீங்களா, அந்த பைக் நீங்கள் வாங்குறீங்களா அதுவும் கிடையாது. மோஸ்ட் அஃபோர்டபுள் பைக்குன்றது உங்கள் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருந்தால், இல்லை ட்ரைம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருந்தால் வந்துட்டு யோசிக்கணும். ஏன்னா இப்போ வந்துட்டு ஆப்பிளோட 12 மினி தான் இருக்குது ரேட்டு கம்மி இப்போதைக்கு, அதுவே கிட்டத்தட்ட 40,000 ரூபாய் வருது ஓகேங்களா. ஸோ ஆப்பிளை பொறுத்தவரைக்கும் அது ரேட்டு கம்மி தான், ஆனால் என்ன பொறுத்தவரைக்கும் அது அதிகம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி தான் நீங்கள் வந்து யோசிக்கணும். அதே மாதிரி ஒரு ஃபேஷன் ஒரு பக்கம் போனாலும் சரி, நான் மட்டும் சொல்கிறேன், ட்ரெஸ்ஸிங்காக இருந்தாலும் சரி, வெஹிக்கலாக இருந்தாலும் சரி, பையனுக்கு தேவையான ஹேர்ஸ்டைல்ஸாக இருக்கட்டும் சரி, ஒரு ட்ரெண்டு போகுது அப்படின்னா நீங்கள் அதை எடுக்கணும் அப்படின்ற வந்துட்டு எந்த அவசியமும் கிடையாது. இந்த ஹேர்ஸ்டைல் சொன்னப்போ ஹேர்ஸ்டைல் பார்த்துருப்பீங்க. எஸ் நான் ஏன்றதை நான் சொல்கிறேன், நீங்கள் ஒரு பைக் யூஸ் பண்ணாலும் சரி, ஒரு ஹேர்ஸ்டைல் யூஸ் பண்ணாலும் சரி, ரெண்டு விஷயம் ஒன்றே நல்லா வச்சுக்கோங்க. நம்பர் 1, கடவுள் நம்பிக்கை இருந்தால் ஒழுக்கமாக இருக்கணுன்ற ஒரு எண்ணம் எப்பவுமே இருக்கும். அப்படி இல்லையா, நீங்கள் மனசாட்சி பெற வாழ்றதா இருந்தாலும் ஓகே தான் சரிங்களா. ஸோ முதல்ல வந்து நல்லதுன்னு நல்லது கிடையாதுன்னு தெரிஞ்சிக்கிற அறிவு உங்களுக்கு இருக்கும். ரெண்டாவது, நல்லதுன்னு ஒன்று இருந்தால் அது உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் எடுத்துக்கலாம், தப்பே கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கேரட் மாதிரி தான், அந்த கேரட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா எடுத்துக்கலாம், இல்லைனா இல்லை, ஆனால் அந்த கேரட் நீங்கள் தப்புன்னு சொல்லக்கூடாது. ஸோ அந்த மாதிரி தான் சரிங்களா. ஸோ உங்களுக்கு பிடிச்சமானதை நீங்கள் சூஸ் பண்ணுங்கள், உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் வாழுங்க சரிங்களா. ஸோ ட்ரையம்ப் ஒரு பைக் விட்றான், ஹார்லே ஒரு பைக் விட்றான் அப்படின்றதுக்காக நீங்கள் வாங்கணுன்ற எந்த அவசியமும் கிடையாது ஓகேங்களா. மேபி இட்ஸ் அ ப்ரைடாக இருக்கலாம், அதுக்கு வாங்கிறதுக்கான காசு நம்மகிட்ட எல்லாமே இருக்கலாம் சரிங்களா. ஸோ நத்திங் ரூல்ஸ், இதுக்காக நம்ம வெக்கப்படுறதுக்கான எதுவுமே வந்து கிடையாது. ஏன்னா யாருக்கும் நம்ம வந்து ஒரு பெருமையாக வாழணும், எவருக்கோ ஒருத்தர் கெத்தாக வாழணும்னு சொல்லிட்டு ஒரு மட்டமான டிசிஷன் எடுத்து நம்ம ரெண்டு சஃபர் ஆகக்கூடாது இஎம்ஐ போட்டு. ஸோ சோஷியல் மீடியாவில் என்ன வந்தாலும் சரி, அதை ஒரு எஜுகேஷன் பர்பஸாக பாருங்கள். அதை நீங்கள் பார்த்து உங்களுக்கு விருப்பம் இருந்தால் உங்கள் கையில் காசு இருக்குது, உங்கள் கையில் பண்ண முடியும் அப்படின்னா ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகேங்களா. ஸோ ஏன்னா நம்ம 2023-24 போக போகிற 6 மாதம் தான் இருக்குது. ரிசெஷன் வந்து பயங்கரமாக தலைவிரிச்சு ஆடிக்கிட்டு இருக்குது, விலைவாசி ஏறுது, டாக்ஸஸ் ஏறுது, ஸோ எல்லாம் ஏறிட்டு தான் இருக்குது. ஸோ தயவு செஞ்சு மனசில் வச்சுக்கிட்டு வாங்குங்க ஓகேங்களா. ஸோ வீடியோட எண்டுக்கு வந்துட்டேன். இந்த வீடியோட எண்டை நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, இந்த பைக்கை நீங்கள் வாங்க, ட்ரையம்ப்பை வாங்க, ஹார்லே வாங்குங்க, வாங்காதீங்கன்னா சொல்ல, உங்களுக்கு பிடிச்சிருந்தா தரமணி வாங்கலாம். என்னோட சஜஷன், எனக்கும் பிடிச்சதா என் கையில் காசு நானும் வாங்க தான் போகிறேன், இல்லைன்னு நான் சொல்லவே இல்லை ஓகேங்களா. ஆனால் ஒன்றே மட்டும் மைண்டில் யோசிச்சுக்கோங்க, இந்த விஷயம் நம்ம வாங்குறது நம்ம தகுதியான ஆளான்னு, தகுதினா நான் வந்துட்டு அவுட்டர் லுக்கோ இல்லைனா வந்து ரிச்சஸ்னஸ் சொல்ல, நம்மகிட்ட அந்த ஃபினான்ஸ் இருக்கா அப்படின்னு பார்த்து வாங்கிக்கோங்க. ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ நீங்கள் ஒரு 1,50,000 ரூபாய் கொடுத்து ஒரு வண்டி வாங்குற, 3,00,000 ரூபாய் கொடுத்து வண்டி வாங்குனீங்க அப்படின்னா, என்கிட்ட இருக்க அப்பாச்சி 160 மாதிரி 2 பைக் வாங்கலாம், எக்ஸ்எல் 4 வாட்டி வாங்கலாம் ஓகேங்களா. ஒரு ஐஃபோனை வந்துட்டு கிட்டத்தட்ட 4-5 ஐஃபோன் கிட்ட நீங்கள் வாங்கலாம். ஸோ ஐ மீன் 12 வாங்கலாம் ஸோ ஓகேங்களா. நான் 60,000 ரூபாய் விற்கிது ஓகேங்களா. ஸோ இவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணி நீங்கள் ஒரு விஷயத்தை வாங்க போகிறீங்க, உங்களுக்கு ஒருவேளை ரொம்ப பிடிச்சிருக்கு, ரொம்ப பேஷனபிளாக இருக்குது, உங்களுக்காக நீங்கள் வாங்குறதா தான் வாங்குங்க. உங்களுக்காக வாங்கி அது உங்களுக்கு ஒரு ஸ்டேட்டஸ் சிம்பிள் ஆச்சு பிரச்சனை கிடையாது, ஆனால் ஸ்டேட்டஸ் சிம்பிளுக்காக ஒன்று வாங்காதீங்க சரிங்களா. சரி ஓகே, இந்த விஷயம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மட்டும் லைக் பண்ணுங்கள். நான் உண்மையாக சொல்லியிருந்தேன் நினச்சிங்க அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஒரு கமெண்ட் பார்க்க ரொம்ப ஆர்வமாக இருக்கேன், பைக் வாங்குறது கூட வழி இல்லாமல் ஆனால் பைக் ரிவ்யூ பார்க்கும் சங்கம் சார்பாக இந்த வீடு வெற்றி பெற வாழ்த்துக்கள் சொல்லிட்டு அடிக்கடி போடுவாங்க.
ஸோ அந்த பார்க்க ரொம்ப ஆசைப்படுறேன் சரிங்களா. ஸோ ஓகே, மீண்டும் நெக்ஸ்ட் வீடியோ, பாய், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.